வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான தகவல் தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 5 விதமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இந்த 5 பொருட்கள் இருக்குது அப்படின்னாலே எடை வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை நம்ம எப்படிலாம் உணவில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடல் எடையால் அவஸ்தப்படுறவங்க தான் இப்போ வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. உடல் எடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஷாயம், நிறையா ட்ரிங்க்ஸு, உடற்பயிற்சி செய்கிறது அந்த மணிக்கு நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. அதாவது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இருக்கு 1 கிலோ 2 கிலோ குறையும், மறுபடியும் ஏற ஆரம்பிச்சோம். அந்த மணிக்கு தான் இருக்கும், டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் உடல் எடை வந்து குறையவே குறையாது. கண்டிப்பாக நான் சொன்ன மணிக்கு இந்த 5 பொருட்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த உடல் எடை வந்து அதிகரிக்காமல் உடல் நலம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய அதாவது சொன்ன மணிக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு, தொப்பையில் தடவுற மணிக்கு, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வெயிட் லாஸ் கண்டி பார்த்துருப்போம். ஆனால் இந்த 5 பொருட்களும் நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டோம், தானாகவே உடல் எடை குறையும் அப்படின்னா நம்ம வேறு எந்த இதையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே இதை வந்து சேர்த்து நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், உடல் எடையும் வந்து நல்ல மலமலம் குறைக்கலாம். இப்போ அந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை. நம்ம வந்து வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னே இந்த லவங்கப்பட்டையை வந்து நம்ம சொல்லலாம். உடல் எடையை வந்து மிக வேகமாக விரைவாக வந்து குறைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். லவங்கப்பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜனேட்டர்கள் மற்றும் அலர்ச்சியை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அந்த பண்பு வந்து இருக்கிறதுனால இது உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும். இந்த லவங்கப்பட்டை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டோம், இல்லை நம்ம தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சோம், நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த நீரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சிதை மாற்றத்தோட அந்த விகிதத்தை வந்து அதிகரிக்க செய்து விரைவாக வந்து கொழுப்புகளை வந்து நமக்கு கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம். இது நம்ம வந்து சமையலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். எடையை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மற்றொரு பொருள் அப்படின்னே இந்த கருஞ்சீரகத்தை சொல்லலாம். இது வந்து இயற்கையாகவே நமக்கு பசியை வந்து அடக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா நம்ம முதல் பசியை வந்து கட்டுப்படுத்தணும். நம்ம பெருஞ்சீரகம் நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ, சி மற்றும் வைட்டமின் டி போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம டீ குடிக்கும் போதில் அந்த டீ கூட சேர்த்து குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிறந்த செரிமானத்திற்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். பெருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு எடையை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தில் காணப்படக்கூடிய அந்த இயற்கையான நார்ச்சத்துக்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வயிறை வந்து நல்லா முழுமையாக வந்து அதாவது பார்த்திங்கன்னா பசி எடுக்க தோணாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக கொழுப்பு மற்றும் கலோரிகள் வந்து நம்ம உடம்பில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் அதை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து வேகமாக குறைச்சி கொடுக்குறதுக்கு பயனுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். எடை இழப்பிற்கு உதவக்கூடிய மற்றொரு மசாலா பொருள் அப்படின்னு இந்த ஏலக்காயை வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஏலக்காயை வந்து பார்த்திங்கன்னா நீரில் நைட்டு நம்ம இரவு ஊற வச்சு காலைல எழுந்தோடனே அந்த தண்ணியை வந்து நம்ம அதில் வந்து ஏலக்காயை சாப்பிட்டு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு உடல் எடையை வந்து மலமலமலன்னு குறைச்சி கொடுக்கும். ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏலக்காயையும் அந்த தண்ணியையும் இந்த மணிக்கு நான் சொன்ன மணிக்கையும் ஊற வச்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உடல் எடையை வந்து நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமானது அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தோட விகிதத்தை வந்து நல்லா அதிகரித்து நமக்கு தேவையான அந்த மூலப்பொருட்களையும் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தோட விகிதத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்குறதுக்கும் தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கும் இது வந்து முக்கிய காரணமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா மிளகு, கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு கருப்பு மிளகு நம்ம நார்மலாக கருப்பு மிளகு தான் யூஸ் பண்ணுவோம், அந்த கருப்பு மிளகு தான். கருப்பு மிளகு வந்து பார்த்திங்கன்னா நமது உடலில் ஏற்படக்கூடிய பல அற்புதமான நிகழ்வுக்கு இது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா பொருளோட ஒரு முக்கியத்துவம் இது, மிளகு வந்து முக்கியமாக காரத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால 2 முதல் 3 மிளகு 4 மிளகு டெய்லி நம்ம தட்டி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. டீ போடுறதுல அந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இதை ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம சாப்பாட்லேயும் சேர்த்து இந்த மணிக்கு தண்ணிலையும் நல்லா கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வேகமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹைலைட்டானது. மிளகுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த வைட்டமின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. உடம்பில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இந்த மிளகை வந்து நம்ம மென்று தின்னுட்டு, அதாவது பார்த்திங்கன்னா தண்ணியில் கொதிக்க விட்டு குடிக்கலாம், இல்லை மிளகை வந்து நல்லா நம்ம மென்று தின்னுட்டு ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னாலும் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 5 பொருட்களையும், மிளகு, பெருஞ்சீரகம், இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்களையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உடல் எடையை வந்து நல்லா மனமனன்னு கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்து வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.